அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் சிறுத்தைகளை மறு அறிமுகம் செய்யும் திட்டத்தை பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் சிறுத்தைகளை மறு அறிமுகம் செய்யும் திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஏன் மறு அறிமுகம் செய்யறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, 1952 சிறுத்தை இனங்கள் வந்து அழிஞ்சிருச்சு, எக்ஸ்டிங்க் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் சிறுத்தை இனமே அழிஞ்சிருச்சு மொத்தமாக. ஸோ அதுக்கப்புறம் 2013 மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி சிறுத்தையை வந்து வேறு கண்டத்துலேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்க கண்டத்தை சூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ஏன் ஆப்பிரிக்கன் கண்டத்தை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கன் சீட்டாவை சூஸ் பண்ணுறாங்க. ஏன் ஆப்பிரிக்கன் சீட்டாவை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாட்டிக் சீட்டா வந்து ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான். ஸோ ஈரானில் 100 எண்ணிக்கையை விட கம்மியான சீட்டாஸ் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரான் அரசாங்கம் சீட்டாஸை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கலை. ஆனால் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்கிற கண்ட்ரிஸு, நமீபியா, போல்ஸ்வேனியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரியான நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒத்துக்கிட்டாங்க, சிறுத்தைகளை பரிமாறுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால சிறு ஆப்பிரிக்காவிலேருந்து சீட்டாஸை கொண்டு வர்றாங்க இந்தியாவுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2013 முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2017 இந்த திட்டத்தை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2020 உச்சநீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு 2022 முதல் முறையாக, முதல் கட்டமாக 8 சிறுத்தைகளை வந்து நமீபியாவிலேருந்து கொண்டு வர்றாங்க. ஸோ 8 சிறுத்தைகளை நமீபியாவிலேருந்து குனவ் நேஷனல் பார்க், மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு வர்றாங்க, ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்க அந்த குனவ் நேஷ்னல் பார்க் இருக்கு இல்லையா, ஸோ குனவ் நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேசத்தில் ஏஷியாட்டிக் லைன் இருக்காங்க. ஸோ ஏஷியாட்டிக் லைனும் இந்த சீட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த தான் வந்து பரிமாறிக்குது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான வாழ்விடங்களை வந்து பரிமாறிக்குது. அதனால ரெண்டையும் கொண்டு வர்றாங்க, அந்த இடத்த கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தேவையான அளவுக்கு இந்த புல்வெளிகள் எல்லாமே வந்து அங்கே அதிகமாக இருக்கிறனால, அதோட ப்ரே பேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அது எல்லாமே வந்து அங்கே இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஏஷியாட்டிக் சீட்டாக்கும் இந்தியன் ஆப்பிரிக்கன் சீட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய அந்த ஸ்கின்ஸில் மாதிரிலாம் இருக்கிறது பார்த்தீங்களா, வரியெலாம் இருக்குல்ல, நமக்கு ஏஷியாட்டிக் சீட்டாக்கு அதெல்லாம் லைட்டாக இருக்கும், ஆப்பிரிக்கன் சீட்டாக்கு டார்க்காக இருக்கும், ரைட்டா? ஸோ இது ஒரு கேள்வி. ஸோ பல்லுயிர் பெருக்கத்துக்கு மத்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். ஸோ இதை எதுக்காக, இது என்ன அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணாங்க இந்திய அரசாங்கம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டைகருடைய இனப்பெருக்கத்தை அதிகரிக்கிறதுக்காண்டி ப்ராஜெக்ட் டைகர்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. அதே மாதிரி சீட்டாஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீட்டாஸோடைய எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து சீட்டா ரீஇன்ட்ரொடக்ஷன் இந்தியான்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, NTCA. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் டைகர் இவங்க தான் செஞ்சாங்க, அதனால அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இவங்க மூணு பேர் இணைஞ்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நன்றி.